இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் பெங்கல் ஹோல்டர். ஸோ லேடிஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ், நம்மளே வந்து பெங்கல் ஹோல்டர் சொந்தமாக செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாமே ரீசைக்கிள் பொருட்கள் தான். நீங்கள் வந்து டிஷ்யூ ஹோல்டர், அந்த மாதிரி டிஷ்யூ ரோல்டு ஹோல்டர் இருக்குல்ல, கட்பாட், அது வந்து வீசாமல் நீங்கள் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். சாக்ஸு, கிட்ஸோட சாக்ஸு, இப்போ ப்ளூஸ் ஆயிடுச்சா, யூஸ் பண்ண முடியலையா, வீச போகிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்ன கொண்டெய்னுங்க, அந்த ஏதாவது ஒரு நீங்கள் க்ரீம் பாய்க்கிறீங்கன்னா அதோடய கேப்பு, அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஹாட் ப்ளூ கன், இவ்வளோ தாங்க. நீங்கள் இதை வச்சு ஒரு பெங்கல் ஹோல்டில் செஞ்சிடலாம். ஸோ டூ இட் யோர் செல்ஃப். நீங்காத எண்ணமாக ஆனாயின்று உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுது. இந்த கேப் தான் வந்து அந்த பெங்கல் வெளியாகாமல் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போது. ஸோ நீங்கள் ஒரு சைட் மட்டும் ஒட்டிடுங்க, ஸோ பெங்கல் வெளியாகாமல் இருக்கிறதுக்கு. இன்னொரு சைட் வந்து ஜஸ்ட் கேப் வந்து வச்சு வச்சு எடுக்கிற மாதிரி, மூடுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கேப் வந்து நீங்கள் ஒட்டக்கூடாது, ஒரு சைட் மட்டும் ஒட்டிட்டு இன்னொரு சைடு ஒட்டக்கூடாது, ஏன்னா நீங்கள் பெங்கலை உள்ளுக்கு கூற வைக்கணும். ஸோ அது வந்து க்ளோஸ் ஓப்பன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட பெங்கல்ஸ் ஹோல்டர் ரெடி.